வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் காலமானார். சென்னை மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் சிகிச்சைக்கு பலனளிக்காமல் இன்று காலமானார். தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி அன்பழகன், வயது 97, இயற்பெயர் ராமையா. 1922 டிசம்பர் 19 திருவாரூர் அருகே காட்டூர் கிராமத்தில் பிறந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படித்த இவர் திராவிட சிந்தனைகளில் ஆர்வம் கொண்டவர். இதனால் தனது பெயரை அன்பழகன் என மாற்றிக்கொண்டார். கல்லூரியில் பணிபுரிந்த போதும் இயக்கப் பணிகளை தொடர்ந்தார். இவரை பேரறிஞர் அண்ணா பேராசிரியரின் தம்பி என அழைத்தார். திருவாரூரில் இளைஞர்கள் நடத்திய மாநாட்டில் கருணாநிதியை முதன் முதலாக சந்தித்தார். அப்போது கலைஞருக்கும் இவருக்கும் இடையே நட்பு துவங்கியது. 1977 திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரானார். கலைஞர் கருணாநிதியின் திட்டத்தை செயல்படுத்துவதில் கைநேர்ந்தவர். சுமார் 75 காலம் கலைஞர் கருணாநிதியுடன் நட்புடன் இருந்தார். தொண்டர், கட்சி, நிர்வாகி என அனைவரையும் அன்புடன் நடத்துவார். கடந்த 1962 முதல் முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இவர் லோக்சபா எம்பியாக 1967 1971 பதவி வகித்தவர். மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைந்த பேராசிரியர் அன்பழகன் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தார். 1984 ஈழத்தமிழர் கோரிக்கையை வலியுறுத்தி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். கல்வித்துறை, நிதித்துறை அமைச்சராக பணியாற்றினார். தமிழ் இலக்கியங்கள் மீது மிகுந்த விருப்பம் கொண்டவர். எழுத்தாளராகவும் தனது ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளார். இன, மொழி, வாழ்வுரிமை போர், வகுப்புரிமை போராட்டம், தமிழர் திருமணமும், இனமானமும், தமிழ்கடல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அதிகாலையில் கண்விழிப்பு, நடைபயிற்சி, தொண்டர்களுடன் கலந்துரையாடல் என அன்றாட வாழ்க்கையை சுறுசுறுப்பாக மாற்றிக்கொண்டவர். 2018 தனது நண்பரும் அப்போதைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான கலைஞர் கருணாநிதி மறைந்த சோகத்தில் மூழ்கினார். மனம் இறுகியதால் உடல்நிலையும் அன்பழகன் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. வயோதிகம் காரணமாக அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் இவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மிகுந்த சோகத்தில் காணாமல் மூழ்கினர். இந்நிலையில் உடல் நலவு குறைவு காரணமாக சில நாட்களாக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பேராசிரியர் அன்பழகன் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் தெரிவித்துக் கொள்கிறது.